போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம்னு பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்காரு. மோடிக்கு இது வாடிக்கையான விஷயம்தான். உலகின் நம்பர் ஒன் ஊழல் கட்சியா பாஜக தான் இருக்கும், ஆனா ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்லுவாரு. வெறுப்பு பேச்சுகளின் குடோனா பாஜக தான் திகழும், ஆனா வெறுப்பு பேச்சுகளை குறைச்சிக்கணும்னு எதிர்கட்சிகளை பார்த்து கேட்பாரு. அப்படிதான் இதுவும். இந்தியாவுக்குள்ள போதைப் பொருட்கள் நுழையறதுல குஜராத் தான் கேட்வே ஆஃப் இந்தியாவா இருக்கு. எந்த அளவுக்குன்னா, பாகிஸ்தான்காரன் போட் பிடிச்சு வந்து குஜராத்தில் போதைப் பொருட்கள் சப்ளை செய்கிற அளவுக்கு அங்கே நிலைமை தறிக்கட்டு கிடக்கு. ஆனால் வெக்கமே இல்லாமல் மற்ற மாநிலங்களை பார்த்து போதைப் பொருள் பரவலை தடுக்கணும்னு சொல்வார். போதைப் பொருட்களின் பிடியில் தங்கள் குழந்தைகள் சிக்கிவிடுவார்களோ என ஒவ்வொரு குடும்பமும் கவலையில் உள்ளது. எனவே இந்தியாவை போதைப் பொருட்கள் இல்லா நாடாக உருவாக்க ஒவ்வொரு தனிநபரும், நிறுவனங்களும், அனைத்து அமைப்புகளும் உழைக்க வேண்டும்னு மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் பேசியிருக்காரு. எதுக்கு பிரதமர் இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு தெரியல. ரேடியோவில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கிட்டையும் பேசுறதை விட்டுட்டு தன்னோட நண்பர் அதானிக்கும், தன் கட்சியை சேர்ந்த குஜராத் முதலமைச்சருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னாலே இந்தியாவில் பாதி போதைப் பொருள் நடமாட்டம் குறைஞ்சிடும். மொத்தமாக குறைக்கணும்னா தன் கட்சி ஆளும் மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கும் கால் பண்ணால் வேலை முடிஞ்சது. கடந்த 2023 டிசம்பர் 13 மாநிலங்களவையில் வைக்கப்பட்ட ஒரு அறிக்கையின்படி இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களில் ராஜஸ்தானில் தான் அதிகமான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கு. அங்கே பாஜக தான் இப்போ ஆட்சியில் இருக்கு. ராஜஸ்தான், பஞ்சாப், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மணிப்பூர், குஜராத், ஹரியானா, பீகார், மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம் ஆகிய 10 மாநிலங்களில் தான் அதிகமான அளவு போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்படுது. இதில் 7 மாநிலங்களில் பாஜக நேரடியாகவும் கூட்டணியாகவும் ஆட்சியில் இருக்கு. அதனால அங்கெல்லாம் போதைப் பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்தினாலே இந்தியா போதையில்லா நாடாயிடும். இந்திய இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறத ஈஸியாக தடுக்கலாம். போதைப் பொருளான ஹெராயினுக்கு முக்கியமான மூலப்பொருள் ஓபியம். உலகில் மிகப்பெரிய ஓபியம் உற்பத்தியாளர்களால் ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவிற்கு ஓபியம் குஜராத் வழியாக தான் வருது. இந்த ஹெராயினால் தான் பஞ்சாப் இளைஞர்கள் ஆயிரக்கணக்கானவங்க போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இன்னைக்கு வாழ்க்கையவே இழந்து நிற்கிறாங்க. 2017 ஆகிய 5 ஆண்டுகளில் மட்டும் 2.5 லட்சம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் குஜராத்தில் மட்டும் கைப்பற்றப்பட்டிருக்கு. இது குஜராத்தின் ஆண்டு பட்ஜெட்டை விட அதிகம். அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் தயாராகும் ஹெராயின்கள் இந்திய பெருங்கடல் வழியாக கிழக்கு மற்றும் தெற்கு ஆப்பிரிக்காவுக்கு கடத்தப்படுவதா ஐநாவின் போதைப் பொருள் மற்றும் குற்றம் தொடர்பான அலுவலக அறிக்கையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மேற்கத்திய நாடுகளுக்கு தேவையான போதைப் பொருளின் பெரும் பகுதி ஆப்கானிஸ்தான்லேருந்து தான் சப்ளை ஆகுது. இப்படி ஆப்கானிஸ்தானில் உற்பத்தியாகும் போதைப் பொருட்களை இலங்கைக்கு கடத்திட்டு போய் பின்னாடி அங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு கடத்துறது தான் சர்வதேச கடத்தல்காரர்கள் இதுவரைக்கும் வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஆனால் கடந்த 2019 போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் நடைமுறையை இலங்கை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கு. இதனால இலங்கை மேலிருந்து சர்வதேச கடத்தல்காரர்களின் பார்வை இந்தியா பக்கம் திரும்பிச்சு. இந்த மாஃபியாக்கள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான்லேருந்து போதைப் பொருளை நேரடியாக இந்தியாவுக்குள்ளே கடத்திட்டு வந்து இங்கிருந்து மற்ற உலக நாடுகளுக்கு பிரித்து அனுப்புகிறாங்க. அதில் பாதி சப்ளை இந்தியாவுக்குள்ளேயும் வரதா போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகளே சொல்கிறாங்க. தன் நாட்டு மக்களை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் தன் நாட்டு கடல் வழியாக உலகின் மற்ற நாடுகள் கெட்டு போகிறதுக்கும் கடலையும் துறைமுகங்களையும் திறந்து விட்டுருக்கு மோடி அரசு. குஜராத் மாநில கடற்பகுதியில் ஒரு கப்பல்லிருந்து 1500 கிலோ ஹெராயினை இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் 2017 கைப்பற்றினாங்க. இந்த ஹெராயின் மதிப்பு கிட்டத்தட்ட 550 மில்லியன் டாலர்கள். இவ்வளவு போதைப் பொருட்கள் ஒரே நேரத்தில் பறிமுதல் செய்யப்படுவது இதுவே முதல் முறைன்னு கடற்படை செய்தி தொடர்பாளர் டி கே சர்மா செய்தியாளர்கள்ட்ட சொன்னார். 2021 குஜராத் மாநிலத்தில் உள்ள முந்திரா துறைமுகத்துக்கு ₹21,000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் வந்து இறங்குச்சு. 2022 கஞ்சா, மெத்தாமிடமைன் மற்றும் ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் 760 கிலோ கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதன் சர்வதேச மார்க்கெட் விலை சுமார் 2000 கோடி. 2022-2023 ஆகிய 2 ஆண்டுகளில் மட்டும் குஜராத்தில் உள்ள 25 மாவட்டங்களிலிருந்து 4000 கோடிக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்திருப்பதா அந்த மாநில அரசே சொல்லியிருக்கு. குஜராத் உள்துறை அமைச்சராக இருக்கிறவர் ஹார்ஸ் சங்வி, அவரோட தொகுதியில் 3 போதை மருந்து தயாரிப்பு தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கடந்த பிப்ரவரி மாதம் குஜராத்தில் 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 3300 கிலோ எடை கொண்ட போதைப் பொருட்கள் அவை. அது சம்பந்தமாக 5 பேரை கைது செஞ்சது காவல்துறை. இவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள். அதாவது பாகிஸ்தானை சேர்ந்தவங்க இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு போதைப் பொருள் விற்கிற அளவுக்கு இந்தியாவை திறந்து விட்டுருக்கு மோடி அரசு.
குஜராத் போலீஸ் அதிகாரி ஒருவர் பேட்டியில் சொல்லும்போது, போதைப் பொருட்கள் குஜராத் வந்ததும் டெல்லி பஞ்சாப் மாநிலத்துக்கு கடத்தப்படுகிறது, குஜராத்திலிருந்து ரயில் பேருந்து கார் மூலம் மற்ற மாநிலங்களுக்கு கடத்தப்படுகிறதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இந்தியாவின் எல்லா எல்லைகளும் இந்திய அரசின் பாதுகாப்புல தான் இருக்கு. அதை தாண்டி இங்க போதைப் பொருள் சரளமா புழக்கத்தில் இருக்குன்னா அதுக்கு காரணம் ஒன்றிய மோடி அரசா இல்ல மாநில அரசுகளா? எப்படி வெக்கம் இல்லாம மோடியால மற்ற மாநிலங்களை பார்த்து போதைப் பொருள் பரவல தடுக்கணும்னு சொல்ல முடியுது? கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நாமக்கல் மாவட்டம் வெப்படை மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் கட்டிட கூலி தொழிலாளர்கள் போதை ஊசி பயன்படுத்தியதா 15 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இவங்களுக்கு போதை ஊசிக்கான மருந்தை சப்ளை செஞ்ச ஆள் குஜராத்தை சேர்ந்தவர். தமிழ்நாடு போலீஸ் குஜராத்துக்கு போய் அவரை அங்கிருந்து கைது செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு அரச போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து விட்டது, கட்டுப்படுத்துங்கள்னு குத்தம் சொல்றாரு. வெளிநாடுகளிலிருந்து போதை மருந்துகள் அதிகம் வந்து இறங்குவது குஜராத்தின் முந்திரா துறைமுகத்துல தான். இந்த துறைமுகம் மோடியின் நண்பர் அதானியின் நிர்வாகத்தின் கீழே அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இதை கேள்வி கேட்ட ராகுல் காந்தி, குஜராத்தில் பல கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருது, கண்மூடித்தனமாக போதைப் பொருள் வியாபாரம் செய்யும் இவர்கள் யார், இந்த மாஃபியாக்களுக்கு எந்த ஆளும் சக்திகள் பாதுகாப்பு கொடுக்கறதுன்னு கேட்டாரு. அவருக்கு பதில் சொல்லதான் மோடி அரசுல ஆள் இல்லை. இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி July 30 அன்னைக்கு முந்திரா துறைமுகத்தில் நடந்த சோதனையில சந்தேகத்துக்கிடமான பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுல 110 கோடி மதிப்புள்ள 68 லட்சம் டிராம்டோல் என்கிற போதை மாத்திரைகள் இருந்திருக்கு. ஜவுளி சரக்கு நிரப்பப்பட்ட பெட்டிகள்னு மே மாதம் அனுப்பப்பட்ட ஒரு கண்டெய்னரை சோதிச்சு பார்த்ததுல அதுல பூரா போதைப் பொருள் மூட்டைகள் இருந்திருக்கு. ஆனா இதுவரைக்கும் அதானி துறைமுகம் மேலேயோ அதானி மேலேயோ ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படல. பதிலுக்கு தன் துறைமுகம் வழியா போதைப் பொருளை அனுமதிச்சு கோடி கோடியா சம்பாரிச்சு அதானி உலக பணக்காரர்கள் வரிசையில 2வது இடம் வரைக்கும் போனாரு. தன் நண்பரின் துறைமுகம் மூலமா தன் கட்சி ஆட்சி செய்யும் மாநிலங்கள் மூலமா போதைப் பொருள் பரவல அனுமதிச்ச பாஜக தன் கட்சிக்காரர்கள் மூலமும் குஜராத்தில் போதைப் பொருளை விற்பனை செஞ்சிருக்கு. குஜராத்தின் ராஜ்கோட் பகுதியில் கடந்த July 22 செஞ்ச சோதனையில 35.49 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருளை கடத்தி விற்று வந்த பாஜக கட்சியை சேர்ந்த விகாஸ் ஹகீர் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. 2023 நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் போதைப் பொருள் கடத்தல்கள் பத்தி பேசினாரு. அதானியின் முந்திரா துறைமுகத்தில் வெளிநாடுகளிலிருந்து கடத்தப்படும் ஹெராயின் பத்தி அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவரோட மைக் ஆஃப் பண்ணிச்சு மோடி அரசு. அதே மாதிரி அதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடிதான் விசிகா தலைவர் தொல் திருமாவளவனும் அதானியின் முந்திரா துறைமுகத்தில் நடைபெற்ற போதைப் பொருட்கள் கடத்தல் பற்றி விரிவா பேசினாரு. அதானி பெயரை அவர் பயன்படுத்தினது பொறுக்காம அவருக்கு பதில் சொன்ன நிர்மலா சீதாராமன், அந்த துறைமுகத்தின் பெயர் முந்திரா துறைமுகம் தான், தங்களுக்கு பிடிக்காத தொழிலதிபர் பெயரை போட்டு குறிப்பிடுவது நியாயமில்லைன்னு சொன்னாங்க. அதானி பேரை சொன்னாலே பாஜக அடிமைகளுக்கு 10 கிட்டு எரியுது. அப்புறம் எப்படி இவங்க அதானியின் போதை மருந்து கடத்தலை தடுப்பாங்க? துறைமுகங்கள் தனியார் மயம் ஆகிடுச்சு, அதனாலதான் தனியார் நிறுவனங்கள் இப்படி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுறாங்கன்னு தொல் திருமாவளவன் சொன்னார். அதானியை காப்பாத்த முயற்சி செஞ்ச நிர்மலா சீதாராமன், விமான நிலையங்களில் கூட தான் போதைப் பொருள் கடத்தப்படுது, அது அரசு துறை தானேன்னு கேட்டாங்க. அதானியை காப்பாத்த அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் விமான நிலையங்களில் போதைப் பொருள் கடத்தப்படுதுன்னு ஒத்துக்கிறது எவ்வளவு பெரிய கேவலம்! இந்தியாவில் 2018 கணக்குப்படி தடை செய்யப்பட்ட போதை மருந்துகளை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை 2.30 கோடி பேர். இப்ப அது பல மடங்கு அதிகமாயிருக்கும். போதை மருந்துகளின் பயன்பாடு சர்வதேச சராசரியை விட இந்தியாவில 3 மடங்கு அதிகமாயிருக்கு. இதுல பெரும்பாலும் எல்லோரும் இளைஞர்கள். தன் கட்சி ஆட்சி செய்யும் மாநிலங்கள், தன் நண்பர்களின் துறைமுகங்கள், தன் சொந்த கட்சிக்காரர்கள் மூலமா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இந்தியாவிலிருந்து போதை மருந்து சப்ளை ஆகிறத பார்த்தா இவர் இந்திய நாட்டின் பிரதமரா போதை மருந்து கடத்தல் மாஃபியாவின் கூட்டாளியாங்கிற அளவுக்கு ஒன்றிய மோடி அரசின் செயல்பாடுகள் இருக்கு. போதை மருந்து விநியோகத்தை தடுக்க வேண்டிய இடத்துல இருப்பவர் அடுத்தவங்களை பார்த்து போதை மருந்து பரவலை குறையுங்கள்னு சொல்றது கேவலத்திலும் கேவலம், அசிங்கத்திலும் அசிங்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.